Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. இது ஒரு யுத்தம், ஜபம் ஒரு யுத்தகலம். இந்த யுத்தகலத்தில் நாம் நிற்கிறதுக்கு முன்பாக நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டியது, சுத்திட்டுக் கொள்ள வேண்டியது அவசியம். ஆதி ஆகமத்தில் நாம் பார்க்கும் பொழுது 20 வருடம் கழித்து தன் தகப்பன் மேல் உள்ள வாஞ்சையினால், வீட்டின் மேல் உள்ள வாஞ்சையினால் புறப்பட்டு வரும் பொழுது கர்த்தர் அவனோடு பேசினார். ஆதி ஆகமம் 35:1 தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்துக்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார். அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோட கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். பெத்தேலுக்கு போன்னு சொன்ன உடனே, பெத்தேலுக்கு புறப்படும் பொழுதே உடனே அவன் சுத்தி இருப்பதான் என்ன செய்யறான், அனௌன்ஸ் பண்றான். ஒரு யுத்தம், ஒரு ஜபம் என்று சொன்னால், ஒரு ஊழியம் என்று சொன்னால், ஒரு காரியம் கர்த்தர் உங்களுக்கு வாழ்க்கையில நடப்பிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், முதலாவது நாம் செய்ய வேண்டிய பகுதி சுத்தி இருப்பு தான். நீ பலி உனக்கு, நான் உனக்கு, உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபடத்தை கட்டுன்னு சொல்லி ஆண்டவர் அவன்கிட்ட பேசி புறப்படும் போது, புறப்பட்ட உடனே அவன் ஜனத்துக்கு சொல்றான், தன்னோட கூட தன்னுடைய வீட்டார், தன்னுடைய ஜனத்துக்கு அவன் சொல்லக்கூடிய வேர்டு என்னன்னா, முதலாவது அந்நிய தெய்வங்களை உங்களை விட்டு விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்க. இதுதான் முதலாவது யுத்தகலத்துக்கு நீ போறதுக்கு முன்னாக, இல்லாவிட்ட தேவனை சந்திக்கிறதுக்கு முன்பாக நமக்குள்ள அவசியமானது என்னது, சுத்திகரிப்பு. யோசுவா 3:5 இப்ப யோர்தான்ல காலை வைக்கணும், அற்புதங்கள் நடக்கணும், யோர்தான கடக்கணும். அதுக்கு முன்னால செய்ய சொன்னது என்ன, 3:5 யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான். இப்போ யோர்தான்ல அற்புதம் நடந்தாகணும், உள்ள இறங்கி ஆகணும். இறங்கினா யோர்தான் ரெண்டா என்ன செய்யணும், பிளக்கணும், ஒரு அற்புதம் செய்யணும், ஜனங்கள் காணானுக்குள்ள அடியெடுத்து வைக்கணும். அப்ப இப்போ ஜனங்களுக்கு அவன் சொல்ற ஃபர்ஸ்ட் வேர்டு என்னன்னா, அவன் யோசுவாவாக இருந்தாலும் சரி, அவன் வந்து யாக்கோபா இருந்தாலும் சரி, எந்த உபதேசமானாலும் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஒரு யுத்தகலத்துக்கு போறதுனால என்ன செய்யணும், இப்ப நீங்க இந்த போர் ஒத்திகை நடத்துவாங்க பாத்திருக்கீங்களா, யுத்தத்துக்கு போறதுக்குனால ஒரு ஒத்திகை நடத்துவாங்க, இப்படி வந்தா எப்படி, அப்படி வந்தா எப்படி, இது எப்படி, இது எல்லாமே அவங்க ட்ரைல் பண்ணும். அதே போல நம்ம வந்து ரெடியா இருக்கணும். அதுக்கு நமக்கு தேவை ஒரு சுத்திகரிப்பு, ஒரு ஆயத்தம். 2 20 மூன்று சத்துருக்கள் யோசபாத்துக்கு விரோதமாக வந்தார். அவன் செஞ்ச காரியம் என்ன, 20:3 அப்படியே யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதுக்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை குறிவித்தான். அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சகாயம் தேட கூடினார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். யுத்தத்துக்கு, யுத்தகலத்துக்கு போறதுக்கு முன்னாலும் முதல்ல அவங்க யாரை தேடினாங்க, சகாயம் செய்ய, சகாயம் தேட கர்த்தரிடத்தில் கூடினார்கள். ஆண்டவர் நெருங்கி வர்றது, அதுக்கு அவங்க எடுத்த ஆயுதம் என்ன, வாழோ கத்தியோ இல்லை யுத்தத்துக்கு போறதுக்கு, உபவாசம் தான் என்னது அவங்களுடைய ஆயுதம். 3 அவர்கள் ஒருமுகப்பட்டு யூதாவுங்கும் உபவாசம் தான். அதனால அந்த யுத்தத்துலதான் கர்த்தர் சொன்னாரு, இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல. 15 சகல கோத்திரத்து, சகல யூதா கோத்திரத்தாரி, எருசலேமின் குடிகளை, ராஜாவாகி யோசபாத்தி, கேளுங்கள், நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. இந்த யுத்தம் யாருடையது, நீங்க உபவாசம் போட்டு கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது ஆண்டவருடைய சகாயத்தை தேடி ஆண்டவர் இதுல வரணும் அப்படின்னு. இப்ப இந்த ஊழியத்தை நம்ம சும்மா சிம்பிளா செய்யலாம், அந்த வரம் வராட்ட போறான்னு ஒரு ஃபார்மாலிட்டிக்கு இந்த கவர்மெண்ட்ல ஒரு மீட்டிங் நடத்துற மாதிரி நடத்திட்டு போகலாம். அதுவும் என்னதான், கூட்டம் தான், ஊழியம் தான். ஆனா அப்படி அல்ல, இது ஒரு யுத்தம். இதை ஃபார்மாலிட்டி செய்யக்கூடாது. கர்த்தர் இறங்கி என்ன செய்யணும், இந்த யுத்தத்தை செய்யணும். நாம உபவாசம் போட்டு தேவனை நோக்கி கூப்பிட்டு மன்றாடி கதரும் பொழுது நடக்கிற சம்பவம் என்னன்னா, அவர் வந்து சொல்றாரு, இந்த யுத்தம் உன்னுடையதல்ல, யாரு இது, என்னுடைய. இந்த யுத்தத்தை நீ செய்யவே வேண்டாங்கிறார்.
பதினேழாம் வசனம், இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல. நீங்கள் அல்ல, எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர் நீங்கள் அல்ல, நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம். அதனால நம்மை செய்ய வேண்டியது, நாம் செய்ய வேண்டியது உபவாசம். இந்த வகை இந்த ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜபத்தினாலுமே அன்றி என்ன செய்யாது, போகாது. தேசத்தில் இருக்கிற வல்லமைகளை எதிர்த்து நிக்கணும்னா நம்முடைய முழங்கால் தான் பதில் சொல்லும். நம்முடைய முதல்ல முழங்கால தான் இருக்கு எஃபெக்ட். உபவாசமும் முழங்காலும் கையெடுப்பும் விழிப்பும் இப்படி சில ஆயுதங்கள் இருக்கு. நம்முடைய போராயுதங்கள் மாம்சத்துக்குரியவிலாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்கத்தக்க தேவ பலம் உள்ளவை. அதுல ஒரு ஆயுதம், மெயின் ஆயுதம் வந்து என்ன தெரியுமா, சுத்திகரிப்பு. இரண்டாவது ஆயுதம் முழங்கால். மூணாவது ஆயுதம் கைகளை உயர்த்துதல். நாலாவது ஆயுதம் விழித்திருத்தல். இப்படி ஒவ்வொன்றுக்கும் என்ன இருக்கு, பவர் கூடின சக்தி இருக்கு. இதுல அடிச்சு பார்த்தா அது, அதை அடிச்சு பார்த்தா அது, அப்படியே அடிச்சுக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். சரியா சுத்திகரிச்சுட்டு உட்கார்ந்துட்டீங்கன்னா பிசாசு பிசாசுலாம் அலறும். ஒரு இடத்துல சுத்திகரிச்சிருக்காங்க, சுத்திகரிப்பு நடந்துச்சான், கடைசி ஆள் அறிக்கை செஞ்சான். கடைசி ஆள் அறிக்கை செஞ்ச உடனே அந்த பிசாசு பிடிச்ச ஆள் கத்திட்டான், இனிமேல் எனக்கு இங்க இடமே இல்லை. எப்படி இருக்கும் பாருங்க. அதுக்கு பிறகு அந்த பிசாசுக்கு அந்த சபைக்குள்ள என்ன கிடையாது, யாருக்குள்ளயும் இடம் கிடையாது. அதனால ஃபர்ஸ்ட் ஆயுதம் சுத்திகரிப்பு. உன்னை ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கணும், உன்னை ஆயத்தப்படுத்திக்கிட்டே இருக்கணும், சுத்திரிச்சுக்கிட்டே இருக்கணும். இன்னும் ஏதாவது தடை இருக்கா, தடை இருக்கா, தடை இருக்கா, தடை இருக்கா, இதை கிளியர் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்க இந்த ராக்கெட் பறக்க விடும்போது பாத்தீங்கன்னா கவுண்ட் டவுன் சொல்லுவான், தெரியுமா, டைம் போட்டுட்டே இருப்பான், ரிவர்ஸ் போயிட்டே இருக்கும், அப்படியே போயிட்டே இருக்கும். அவனுக்கு தூக்கம் வராது, அது பறந்து விண்ணில போனாதான். இல்லைன்னா அந்த ராக்கெட் விழுந்துருச்சுன்னா அந்த சயின்டிஸ்ட்லாம் அப்படின்னு போக மாட்டான், அங்கேயே நின்று என்ன செய்யறான், அழுகுறான். குழந்தை செத்து போன மாதிரி ஓன்னு அழுகுறான் சயின்டிஸ்ட். அவன் பிள்ளை செத்தது கூட அப்படி அழுதுக்க மாட்டான், எதுக்கு அழுகுறான், தன்னுடைய முயற்சி வீணாயிருச்சு, எத்தனையோ கோடி கணக்கான பணம் வீணாயிருச்சு, எத்தனை நைட்டு எத்தனை முடிச்சிருந்தோம் அப்படின்னு. அதுபோல நீங்க வந்து ஃபர்ஸ்ட் உங்களை நீங்க ஆயத்தப்படுத்தணும், அப்பதான் கரெக்டா இருக்கும். நல்ல ஆயத்தங்கிறது ஃபர்ஸ்ட் சுத்திகரிப்பு தான், கழுவிட்டே இருக்கு இயேசுவின் ரத்தத்தினால, வசனத்தினால, ஆவியினால, முழங்கால். ரெண்டாவது முழங்கால். முழங்கால் அசைக்க முடியாத மலைகளே கிடையாது. நீ முழங்கால் போட்டுட்டீங்கன்னா மலைகளை குன்றுகளை எல்லாம் எப்படி மாத்திடுவ, பதருக்கு ஒப்பாய் மாற்றிடுவ. அடுத்து கையெடுக்கு, கையில பெரிய பவர் இருக்கு. அதனால நீங்க கைகளை வைப்பீர்கள், அவர்கள் சொஸ்தமாவார், உங்கள் பரிசுத்தமான கைகளை உயர்த்து. அடுத்து நாலாவது விழித்திருத்தல். நைட்டு ப்ரேயர் அடிச்சிங்கன்னா போதும், பிடிச்சு பிச்சுட்டு போகும் விசாசு. யோமனுமா கொஞ்ச நேரம் நம்மளை ஆயத்தப்படுத்தலாமா, உங்களை ஆயத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், உங்களை கழுவுங்கள், உங்களை சுத்திகரியுங்கள், உங்கள் உடைகளை மாற்றுங்கள், உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள், அந்நிய தெய்வங்களை உங்களை விட்டு அகற்றி போடுங்கள், உபவாசத்தை கூறுங்கள், உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்வார். கொஞ்ச நேரம், ஒரு பத்து நிமிஷம் தான் தருவேன், பத்து நிமிஷத்துக்குள்ள நீங்க எல்லாரும், நானு நீங்க எல்லாரும் வாயை திறந்து சத்தமா சொல்லு, கத்தாவே ஆறு நாள் கூட்டத்துக்கு நானோ என் குடும்பமோ என் பிள்ளைகளோ என் மனைவியோ என் புருஷனோ என் சந்ததிகளோ யாரும் தடையா இருக்க கூடாது. நீர் இறங்கி ஆளுகை செய்யறதுக்கு நானும் ஒரு முட்டுக்கட்டையா இருக்க கூடாது. நீர் இறங்கி வாரம் எல்லா குறைகளையும் மன்னியும். எல்லாரும் போராடி ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நம்முடைய அக்கிரமங்களே தேவனையும் நமக்கும் முகத்தை மறைக்கிறது. நம்முடைய பாவங்களும் நம்முடைய அக்கிரமங்களும் தான் நம்முடைய தேவனுடைய முகத்தை நமக்கு மறைக்கக்கூடிய சக்திகள். சபையாய் உடைய நாமத்தில் வருகிறோம், உங்களுடைய சன்னிதானத்தில் தாழ்த்துகிறோம், எங்களை சமர்ப்பிக்கிறோம். எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் ஊழியங்களில் எந்த மறைவான குற்றங்கள், அந்தரங்க பாவங்கள், வெளியரங்கமான பாவங்கள், துணிகரங்கள், துன்மார்க்கங்கள், சமாதான கேடுகள், ஆண்டவரே மற்றவருடைய குறைகளை அற்பமா, மற்றவர்களை அற்பமா எண்ணுதல், இன்னும் என்னென்ன குறைகள் இருக்கோ எல்லாவற்றையும் மன்னியும் சுவாமி. ஆண்டவரே ஆ
இந்த கன்வென்ஷன் இந்த கூட்டங்களுக்கு முன்பாக நடக்க வேண்டிய வேலைகள் எல்லாம் ஒரு குறைவின்றி நடக்கணும். இரவு முதல்ல இனிமேல் கண்டினியூவாக வேலை இருக்கும். இந்த வேலைகள் எல்லாம் எந்த விதமான ஃபால்ட் இல்லாமல் சரியான நேரத்தில் செய்து முடிக்கப்படணும். கத்திருந்த வேலைகளை செய்ய அதுக்குரிய தகுந்த ஞானமுள்ள அறிவுள்ள சரியான ஊழியர்கள் விசுவாசிகளை கத்திர எழுப்பி வெளிஜனங்களை எழுப்பி இந்த வேலைகள் முடியணும். சின்ன அரேஞ்ச்மெண்ட்டாக இருந்தாலும் கத்தர் ஒரு குறைவு இல்லாமல் இந்த வேலைகள் இல்லை இந்த வேலைகள் எல்லாம் சரியான நேரத்தில் முடிய கத்தர் உதவி செய்ய முடியாது. ஜோம் பண்ணுவோம். ஹலலூயா. இந்த அரேஞ்ச்மெண்ட் வேலைகள் எல்லாம் கத்தர் பொறுப்படுத்த முடியாது. ஜெபிக்கிறோம். ஹலலூயா ஹலலூயா. ஆமென். கிரவுண்டை நம்ம கிளீன் பண்ணிட்டோம். என்ன பந்தல் போட்டுட்டு இருக்காங்க, லைட் கட்டணும், மைக் செத்து ப்ரோ இது இருக்கு, இன்னும் நோட்டீஸ் கொடுக்கணும், அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணும், ஃப்ளக்ஸ் கட்டணும், இப்படி அந்த ஊழியங்கள் என்ன செய்ய எல்லாம் இருக்கு. இதெல்லாம் ஒரு பெரிய ப்ராசஸ். நீங்கள் உங்களால் சரீரத்தில் முடியாட்டாலும் இப்போ ஜபத்திலேயாவது நீங்கள் என்ன செய்யணும், சப்போர்ட்டை பண்ணணும், சரியாக ஜபிக்கணும். 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ நமக்கு அது அந்த ஜபிக்கும் பொழுது கிளியரன்ஸ் கிடைக்கும். ஆமேன். ஆவியானவர் ஆமேன் போடுறதே நமக்கு என்ன செய்யும், ஆவியில் உணர்வோம். எல்லா வேலைகளையும் ஃப்ளக்ஸ் வைக்கிற ஒரு வேலை இருக்கு, அடுத்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுற ஒரு வேலை இருக்கு, நோட்டீஸ் கொடுக்குற ஒரு வேலை இருக்கு, இது போக இங்கே உள்ள வேலைகள் இருக்கு. எல்லா வேலைகளையும் ஒன்றும் குறைவின்றி எல்லாம் சரியாய் நடக்க கத்திர உதவி செய்ய முடியாது. ஜோம் பண்ணுவோம். ஆண்டவரே, இது உம்முடைய வேலை கத்தாவே, ஒரு வேலையும் குறைவின்றி நடக்கத்தக்கதாக கத்திர உதவி செய்ய முடியாது. செபிக்கிறோம். எல்லா வேலைகளையும் ஏற்ற உள்ள முடிய கத்திர உதவி செய்ய முடியாது. நமக்கு ஒரு பெரும் திரள் கூட்டம் ஜனங்கள் வரணும். எகிப்துக்கு போனது மொத்தம் எத்தனை பேரு? யோசேப்பின் நாட்களில் எகிப்துக்கு போன யாக்கோபோடு சேர்ந்து போனவங்க எத்தனை பேர்? 70 பேர். 70 பேர் தான் போனாங்க. திரும்பி வரும்போது எவ்வளோ பேர் வந்தாங்க? ஒரு பெரிய வித்தியாசத்தை கற்று கொண்டு பண்ணார். அதுபோல இயேசு தெரிந்து கொண்டது எத்தனை பேர்? முதல்ல 12 பேர், அதுக்கு பிறகு 70 பேர். இயேசு உயிர் தெழுந்த பிறகு அபிஷேகம் இறங்கின உடனே ஒரே பிரசங்கத்தில் எவ்வளோ பேரை தட்டினாங்க? அடுத்த பிரசங்கம் 5000. அப்படிதானே ஒரே அடி. அப்ப எவ்வளவு ஃபாஸ்ட் டெவலப்மெண்ட் பாத்தீங்களா? அப்படிங்கும் போது நமக்கும் இந்த கூட்டங்கள்ல இந்த கூட்டம் வச்சா 1000 பேர், அடுத்த கூட்டம் வச்சா 2000 பேர், அடுத்த கூட்டம் வச்சா 3000 பேர். அந்த அளவு நமக்கு இந்த கூட்டங்கள்ல ஜனங்களை என்ன செய்யணும்? கத்தர் கொண்டு வரணும். எங்க இருந்தா வருவாங்களோ தெரியாது. நம்ம ஜபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. கொண்டு வர வேண்டியது யாருடைய வேலை? கத்தோடைய வேலை. நாம ஜபிக்காம விதைக்காம இருக்கணும்னு நினைச்சக்கூடாது, ஆசைப்பட கூடாது. அதனால நல்லா ஜபிக்கணும். கத்தோடைய பாதத்தில் விழுந்து ஆண்டவர் சொல்றாரு, என்னை கேள், நான் உனக்கு என்ன செய்யறேன், தாரன் தான் சொல்றாரு. பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி, நம்ம ஜபிக்கும் போது ஜனங்கள் என்ன செய்யும்? வரும். சங்கீதம் 2:8 எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். சும்மா பக்தி விருத்திக்காக அந்த பாயிண்ட் சொல்லி ஜபிக்கலன்னு ஒரு சிலருக்கெல்லாம் ஜபம் ஓடாது. தோத்திரம் தோத்திரம் நீ பாட்டிட்டு உட்காந்துட்டு இருப்பான். அவங்களுக்காக பாயிண்ட் சொல்றோம், வசனம் சொல்லி ஜெபிக்கிறது. சங்கீதம் 2:8 என்னைக்கேலும் அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். ஜாதிகளை உமக்கு நீ கேள்டா, உனக்கு நான் ஜாதிகளை சொந்தமாக நீ சுதந்திரமா நீ செய்வேன் தருவேன். ஏசாய 43 உன் ஜீவனுக்கிடாக ஜனங்களை தருவேன். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தீன், ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். ஏசாய 43:4 4 அதே ஏசாயாவில் நீங்க பாத்தீங்கன்னா கர்த்தர் சொல்றது, ஜனங்களை அவர் கொண்டு வரார். என் நாமம் தெரிவிக்கப்பட்ட சாரி என் மகிமைக்காக உருவாக்கி சிருஷ்டித்து 43:5 இருந்து வாசிச்சீங்கன்னா 5:6-7 பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணி உன்னை மேற்கிலும் இருந்து கூட்டி சீர்ப்பேன், நான் வடக்கை நோக்கி கொடு என்றும் தெற்கை நோக்கி வைத்திராதே என்றும் சொல்லி தூரத்திலிருந்து என் குமாரரையும்
பூமியின் கடையாந்திரத்திலிருந்து என் குமார்த்திகளையும் நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமந்தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். என் நாமந்தரிக்கப்பட்ட ஜனங்கள் எங்கெல்லாம் இருக்கு அவங்கெல்லாம் கொண்டு வா, வடக்கு நோக்கி வச்சிடாதனா பணத்தை இல்ல, தெற்க நோக்கி வடக்கு நோக்கி கொடு என்றும் தெற்க நோக்கி வைத்திராதனா என்னதே, ஒரு சில விவரம் தெரியாம பணத்தை கொடு ஆண்டவர் சொல்றாருன்னு சொல்லுவான், அப்படியே இல்ல, ஆத்மாக்களை வடக்கை நோக்கி அவர் சொல்றாரு ஆத்மாக்களை கொடு, தெற்க நோக்கி என்ன சொல்றாரு ஜனத்தை வைத்திராதே விடு, கத்தர் கொண்டு வரணும், ஒரு பெரும் திரள் கூட்டம் ஜன உள்ள வரணும், அதான் என்னுடைய ஆசை, அதுதான் ஆண்டவுடைய ஆசை. அப்பதான் இயேசு சிலுவையில் சிந்தின ரத்தத்தின் நோக்கம் என்ன செய்யுது நிறைவேற்றப்படுகிறது, அதான் முக்கியம். அப்போஸ்தலர் 18:10, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யபடி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். நாசரேத்தில் ஆண்டவருக்கு என்ன உண்டு, இந்த பட்டணத்தில் ஒரு கூட்டம் ஜனங்கள் உண்டு இருக்கு, நம்ம தான் உடைக்கணும், பெங்கள கதவுல என்ன செய்யணும் உடைக்கணும், சபையில் இருக்கிற இருப்பு தாழ்பாளர்கள் எல்லாம் என்ன செய்யணும் உடைக்கணும், அதுக்குதான் அபிஷேகம், அதுக்குதான் ஜபாபி. அப்போ சிலர் 13:48, புரட்சாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள், நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். நித்திய ஜீவனுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு, அவங்க கட்டாயம் இந்த ஜபங்களுக்கு வந்து என்ன செய்வாங்க, தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசிப்பார்கள். அப்போஸ்தலர் 2:47, தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள், ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் கர்த்தர் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அப்போஸ்தலர் 3:41, அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள், அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். அப்போஸ்தலர் 4:4, வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள், அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000 இருந்தது. 12:70 கொஞ்சம் கொஞ்சமா சேர ஆரம்பிச்சது, அடுத்து ஒரே பிரசங்கத்துல 3000, அதுக்கு அடுத்ததுல 5000, அவ்வளவு ஃபாஸ்ட் டெவலப். அதெல்லாம் அவங்களுடைய ஜபம் தான், அவங்க ஒரு மனதோடு தேவ சமூகத்தில் இருந்ததுனால கர்த்தர் அற்புதங்களை செய்து ஜனங்களை குவித்தார். அதனால நமக்கும் கர்த்தர் ஜனங்களை என்ன செய்யணும், இந்த கூட்டங்கள்ல கொண்டு வரணும், நம்ம ஜனங்கள் ஃபர்ஸ்ட் நிக்கணுங்க. நம்ம ஜனமே 6 மணிக்கு 5:30 மீட்டிங், 6:30 6 மணிக்கு மீட்டிங்னா இவனே 7:30 வண்டியை தள்ளிட்டு வந்து இறங்கினான்னா என்னத்துக்கு, அப்பதான் ஆட்டோல வந்து இறங்குறது, கார்ல வந்து இறங்குறது, எத்தனை மணிக்கு? நீ இங்க சபை விசுவாசி, உன் வீட்டு கல்யாணத்துக்கு 10 மணிக்கு முகூர்த்தம்னா 11:30 வந்து என்ன எவனா மதிப்பானா? ஆண்டவரே உனக்கு உதவி செய்வாரா? உங்க நம்ம ப்ரோக்ராம் எங்க நிக்கணும், 6 மணிக்கு ப்ரோக்ராம்னா 5:30 அவ்வளவு எங்க நிக்கணும், இங்க உள்ள நிக்கணும், 400 விசுவாசினா 200 பேர் நிக்கணும், வேலையில் இருக்கிறவங்க வேலை இல்லையா, போய் முழங்கால போட்டு முன்னால என்ன செய்ய, முழங்கால முடக்கு ஜெபம் பண்ணு, 5:30 நீ முழங்கால போட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சுன்னா ஜனத்தை என்ன செய்வாரு, இழுக்கும், ஆவியானவர் இழுத்துட்டு வருவாங்க. முடிஞ்ச உடனே பந்தி பரிமாற வேலையா ஓடி வந்து என்ன செய்யணும், அந்த வேலையை செய்யணும். இல்ல ரிசப்ஷனிஸ்டா அங்க ஜனங்கள் வெளியே போகும்போது எங்க இருந்து வரீங்க அட்ரஸ், ஜனங்களை என்ன செய்யறது சந்திக்கிறது, ஏதாவது ஒண்ணு நம்ம செய்யணும். இல்ல முடிஞ்சிருச்சா ஆமீன் போட்டாங்களா உடனே சேர் எடுக்கிறதோ பாய எடுக்கிறதோ ஏதாவது ஒரு ஊழியத்தை செய்யணும். ஆமீன் அப்படின்னு உடனே வண்டி தூக்கிட்டு வண்டி ஓடி போயிட்டுனா எப்படி ஆண்டவர் உனக்கு காரியத்துல உதவி செய்வார், இது யார் வேலை, யார் வேலை, தேவனுடைய வேலை. நீ வர்றது 7:30 போறது ஆமீன் போட்டவன எந்திரிச்சு ஓடி போயிடுறது, கேட்ட கூட்டம் நல்லா இருக்கு, அவங்க வந்தாங்க இல்ல, ஆமா நீ என்ன வந்த, அப்படி இருக்க கூடாது, நீ என்ன செய்தாய், வந்து 4 மணிக்கு வா பெருக்கு, சேர்லாம் போடு, பாயெல்லாம் போடு, தார்பாயெல்லாம் என்ன செய்யு, போய் பரப்பிட்டு ஓடி வா, வந்து நெல்லு உனக்கு கொடுத்த ஊழியத்துல டக்கு 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 டக்குன்னு அந்த இடத்துல இருந்து என்ன செய்யு, நெல்லு
முடிஞ்ச உடனே அந்தந்த வேலையை செய்ய. கத்தோட வேலை இல்லையா? யார் செய்வா? யார் செய்யட்டாலும் யாரையாவது வச்சு கத்திர நெஞ்சிடுவார். அந்த வேலையை அவர் முடிச்சிடுவார். ஆனா நீ செஞ்சா உனக்கு பிரயோஜனம் விமோச்சனம் இல்லையா? உன் குடும்பத்துக்கு சேமம் இல்லையா? இன்னைக்கு உனக்கு கிடைக்காது அந்த பிரதிபலன். வச்சிருப்பாரு, டைம் வரும்போது என்ன செய்வாரு? உன்னுடைய காரியத்தில் அவரு உனக்கு உதவி செய்வார். அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்க அந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம முதலாவது ஜெபிக்கிறோம், ஜனங்களை கத்தர் கொண்டு வரணும். ஆண்டவர் கொண்டு வந்து ஜனத்தை நிரப்பணும். உங்களுடைய தரிசனத்தெல்லாம் புதுப்பீங்க. விசுவாச கண்களை என்ன செய்யுங்க, நல்லா திறந்து பாருங்க. உங்கள் கண்களை என்ன செய்யுங்க, ஏறெடுத்து பாருங்க. ஒரு பெருந்திரல் கூட்டம் என்ன செய்யும், வரும். ஒரு பெரிய மனவாட்டி சபைக்குரிய ஜனங்கள் வேற இடத்துல இருந்து என்ன செய்யும், உருவாகி நாம் பார்த்து நம்ம பார்த்து சபைக்குள்ள வந்து நம்ம பார்த்து அவங்க சபையில நின்று நம்ம பார்த்து ஊழியத்துக்கு வந்து நம்ம பார்த்து பாஸ்டர் எல்டர் ஆகி அப்படிலாம் வர்றாங்க. அப்படிலாம் கத்தருக்கு ஜனங்கள் என்ன செய்யறாரு, கொண்டு வர்றாரு. நம்ம பார்க்கும்போது தான் அவங்க புதுசா வராங்க. அந்த குடும்பத்திலிருந்து ஒரு பிள்ளைய என்ன செய்யறாரு, கத்தரு சந்திக்கிறார், ஊழியத்துக்கு அனுப்புறார். அந்த குடும்பத்திலிருந்து அந்த பிள்ளைங்க வந்து பெரிய ஆளுங்களா சபையில என்ன செய்யறாங்க, ஊழியங்கள்ல அர்ப்பணித்து மாறுறாங்க. அப்படி எவ்வளவோ இருக்காங்க. அல்ல, நமக்கு ஜனங்கள் வேணும். சியோனுக்குன்றும் எருசலேமுக்குன்றும் ஜனங்கள் என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. ஆபிரகாமுக்கு ஒரு பிள்ளை கூட கிடையாது. ஆனா ஆண்டவர் என்ன சொன்னார், அவன்கிட்ட வானத்தின் நட்சத்திரங்கள் ஒன்றால் என்ன முடியுமா, உட்கார்ந்து எண்ணிட்டு இருந்தார். கடற்கர மணலை போல உன் சந்ததியை நான் என்ன செய்வேன், பெருக பண்ணுவேன்னு சொன்னார். நடந்துச்சா நடக்கலையா? நடந்துச்சா? நடந்துச்சு. அவன் புலம்புறான், எங்க ஒண்ணுமே இல்ல, இஸ்மவேலையாவது பிள்ளையா அங்கீகரிக்கணும், அதையும் விட மாட்டேங்கிறீங்க. இளையா சரியாவது வீட்டு மேனேஜரா, அவனையாவது பிள்ளையான்னு ஏத்துக்கிறேன், தத்து எடுக்கிறேன், ஆனா அதையும் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. அப்பதான் கூட்டு வந்து காட்டினாரு, வானத்து நட்சத்திரத்தை என்னப்பா, இன்னைக்கு நாசரேத்துல அப்படி இருக்கலாம், ஆனா நம்ம ஜபிச்ச ஜபங்கள் கத்துற கத்து போட்ட முழங்கால் ஒரு நாள் வீணா போகாது. இங்க இருந்த ஊழியம் செய்யற ஊழியக்காரங்க எல்லாம் ஒரு 10 வருஷம் கழிச்சு எங்கிட்டாவது ஊழியம் செஞ்சு அடுத்த கன்வென்ஷனுக்கு வரும்போது பார்த்தா இந்த ஜனம் எப்படி இருக்கும், ஒரு பெருந்திரல் கூட்டம் இருக்கும். ஒரு பெரிய மகிமையான ஒரு கூட்டத்தை கத்திர செய்வாரு, கொண்டு வந்திருப்பாரு. அதான் நம்முடைய விசுவாசம், அதான் நம்முடைய நம்பிக்கை. ஆபிரகாம கூப்பிட்டா தான் சொன்னார், நீ போய் எண்ணிப்பாரு அவன் எப்படி எண்ணுவான். வானத்து நட்சத்திரத்தை என்ன முடியுமா, கடற்கரை மணலை என்ன முடியுமா, கத்திரந்த சந்ததிகளை எப்படி மாத்தினாரே. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், எவ்வளவு பேரு இன்னைக்கு, கோடிக்கணக்கான பேர் இருக்கானே பூமியில. அதனால நம்ம நல்ல ஜபம்தான், நீங்க ஜபிங்க, அதுக்கு பிறகு கத்தரவை செய்ய வேண்டியது அவரு, அது நம்முடைய பார்த்து முடிஞ்சது. இந்த சில அப்ளிகேஷன் எல்லாம் போட்டிருப்பான், பாதி வரைக்கும் நீங்க நிரப்பலாம், அதுக்கு பிறகு என்னது, அபிஷியல் ஆபீஸ் தான், அபிஷியலா அவங்க நிரப்பிக்குவாங்க. அதுபோல நீ ஜெபிச்சு முழங்களை போட்டு சுத்திகரிச்சு போய் நிப்பாட்டிரு, அதுக்கு அடுத்த ஸ்டெப் யாரு, அது அவரு போகுது. அவருக்கு தெரியும் கரெக்டா யாரை சந்திக்கணும், யாரை பிடிக்கணும், யாரு எங்க எழுக்கணும்னு என்ன செய்யும், அவருக்கு கரெக்டா தெரியும். ஜோமனுமா, எல்லாரும் நல்லா ஜோமனுங்க. கத்தாவி எங்களுக்கு ஜனங்கள் வேணும், யாரா இருந்தாலும் சரி, எந்த சபையா இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, எங்களுக்கு ஜனங்களை கொண்டு வந்து நிரப்பும். அது வந்து நம்முடைய பெருமைக்காக அல்ல, எங்களுக்காக அல்ல, எங்களுக்காக அல்ல, உம்முடைய நாமத்துக்கு மகிமை வரப்போன். நான் கூட்டம் நடத்தினேன், பயங்கரமான கூட்டம் இருந்துச்சு, ஓ நான் அப்படின்லாம் இல்லை. இந்த ஜனங்கள் மகிமையில் வந்து நின்னாதான் என்னது கூட்டம். அதனால நம்ம இந்த கூட்டங்களில் ஜனங்களை இழுக்கணும், வரணும். அப்படி அழகான இடங்கள் இருக்கு, வசதியான நேரங்கள் இருக்கு, ஜனங்கள் வந்து ஃபுல்லாக நிரம்பணும். நிரம்பினா தானே அந்த சத்தியம் கேட்பாங்க. சத்தியம் கேட்கும்போது தானே ஏதாவது ஒரு வார்த்தை அவனை டச் பண்ணோம், உபதேசத்தின் ரீதியிலையோ மனம் திரும்பலையோ ஞானசானமோ பரிசுத்தாவியோ ஊழியமோ சபையோ இதை பற்றி வருகையோ இதை பற்றி அவனுக்கு ஒரு வெளிச்சம் என்ன செய்யும் கிடைக்கும். அவன் பாட்டுக்கு எங்கேயோ கடந்தானே என்ன பிரயோஜனம். நம்ம இப்போ சொன்ன வசனங்கள் படி கத்தர் ஒரு பெரும் திரள் கூட்டம் ஜனத்தை இந்த 6 நாள் கூட்டங்களுக்கு திசை திருப்பி இங்கே நம்முடைய வசமாய் திருப்பி கொண்டு வர முடியாய். போராடி ஜோம் அனுபவம். ஒரு பெருந்திரல் கூட்டம் ஜனத்தை கத்தாவு இந்த 6 நாள் கூட்டங்களுக்கு கொண்டு வாரம். கத்தர் செய்ய முடியாது ஜெபிக்கிறோம்.
அபிஷேகம் பெற்றவங்கெல்லாம் அபிஷேகத்தோடு ஒரு ஜெபம் பண்ணுங்க. ஜனங்களை எந்தெந்த வல்லமை கட்டி வச்சிருக்கோ, ஜாதி கட்டோ, மத கட்டோ, சபை கட்டோ, என்னென்ன கட்டு, சமுதாய கட்டுகள், என்னென்ன விசாசு கட்டி வச்சிருக்கானோ எல்லா கட்டையும் அபிஷேகத்தினால கத்தர் கட்டுகளை அவிழ்க்க முடியா. எல்லாரும் போராடி ஜெபம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினால ஹல்லேலூயா. ஆமென். கத்திர ஒரு பெருந்திரள் கூட்டம் ஜனங்களை கொண்டு வர முடியாக, கட்டுகளை அவிழ்க்க முடியாக, மற்றவர்கள் தவறான போதனைகளை ஜனங்களுக்கு சொல்லாத ஒண்ணும் கத்த தடுக்க முடியா. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமா, அவர் ஜபாலயங்களில் உபதேசித்தார். உபதேசத்தை அவர் தான் பேசினார். மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல, மார்க் எல்லா நாலு சுவிசேஷத்திலும் சொல்லியிருக்கு, அவர் ஜபாலயங்களுக்கு போய் ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார். மத்தேயு 4:25-23. பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து. ஜபாலயங்களில் தோறும் உபதேசித்தார் ஆண்டவருடைய. அவர் தான் உட்கார்ந்து உபதேசித்தார். அவருடைய வார்த்தைகளை கேட்டு ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். இது புதிய உபதேசம் என்று ஏற்றுக்கொண்டார்கள். இயேசு 12 வயசுலேயே பிரசங்கத்தை தொடங்கின ஒரு ஆள். லோக்கா எழுதின சுவிசேஷம் 3:42. அவருக்கு 12 வயதான போது, 46 வசனத்துல அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருந்தார். அவர்கள் பேசுகிறதை கேட்டார். அவர்களை வினாவுவதையும் அவர்கள் கண்டார்கள், வினாவவும் கண்டார்கள். அவர் பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மாறுத்தரங்களையும் குறித்து பிரமித்தார்கள். 12 வயசுலேயே அவர் பேசின வார்த்தையை கண்டு ஜனங்கள் மிரண்டு போனாங்க, பிரமித்தார்கள். அதுபோல இந்த கூட்டங்களில் அவர் வந்து உட்கார்ந்து போதிக்கணும். அவருடைய போதனை என்பது வித்தியாசமானது. அதிகாரமுடையவராய் போதித்தார். அவர் வேதபாரகரை போல பிரசங்கம் பண்ணாமல் எப்படி பேசினாரா? அதிகாரமுடையவராக பேசினார். அதனால ஜனங்களுக்குள்ள ஒரு அவங்க வந்து பூசி மெழுகி பேசினாங்க. மத்தேயு 7:28. இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்த போது அவர் வேதபாரகரை போல போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியால் ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். பூசி மொழிகி பரவாயில்ல, பரலாம போயிடலாம், நம்ம எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம் அப்படின்லாம் பிரசங்கம் அல்ல. நீ மறுரூபமாக மாட்ட, உனக்கு ஐயோ. வேதபாரகனே பரிசேனே உனக்கு ஐயோ. வெள்ளையடிக்கப்பட்ட கலரையே உனக்கு ஐயோ. இப்படித்தான் பிரசங்கம் பண்ணார். யாக்கோபு எப்படி பிரசங்கம் பண்ணா? யாக்கோபு எப்படி பிரசங்கம் பண்ணார்? விபசாரரே விபசாரிகளே, எப்படி பிரசங்கம் பண்ணா? யாரு? யாக்கோபு பிரசங்கம் எப்படி இருக்கும்? பேதுரு என்ன பிரசங்கம் பண்ணா? உன் பணம் உன்னோடு கூட நாசமாய் போக கூடாது. எப்படி பிரசங்கம் இருந்திருக்கு? இப்போ அப்படி இல்லை அருமையானவர்களே. ஹல்லேலூயா அப்படின்னு எல்லாரும் ஹல்லேலூயா கை தட்டுவோம் அப்படின்னு இப்படித்தான் போயிட்டு இருக்கு. அன்னைக்கு அப்படி இல்லை. யாக்கோபு 4:4. உன் பணம் உன்னோடு கூட
நாசமாய் போகக்கூடாது. உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி ஒருவேளை அவர் பாவத்தில் விழு, ஒருவேளை உன் பாவங்கள் என்ன செய்யலாம், மன்னிக்கப்படலாம். எப்படி இருக்கும் அந்த வயசு எல்லாம் கேட்டா ஆடி போயிட்டாங்க. 20 பணம் உன்னோடு கூட நாசமாய் போக கிடவது. மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள், ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். இப்படி பிரசங்கம் பண்ணதுனாலதான் நம்மளை பார்த்து சொல்ல, இந்த பிரந்தேகோஸ்காரங்க மனுஷனை மன்னிக்க மாட்டான், எல்லாம் விரட்டுறாங்க, ஜனங்களை நாய் விரட்டுற மாதிரி விரட்டுறாங்க. நாங்க விரட்டல, அவர் விரட்டுறாரு. அவர் தான் போட்டு அந்த தாளிப்பு தாளிக்கிறார். மத்திய 23 போய் வீட்டில் உட்காந்து நல்லா படிங்க. பிரசங்கம் ஸ்வீட்டா இருக்கணும்னு ஆசைப்படுறவங்கலாம் அங்க படிச்சீங்கன்னா எவ்வளவு காரமா இருக்குன்னு தெரியும். 23 அதிகாரத்தை வீட்டில் போய் உட்காந்து படிச்சு பாருங்க. ஒரே ஐயோ தான் சாவமா போடுறாருமா, அவர் தான் போடுறாரு. அதையும் போட்டு அவனை ஒரு வழி பண்ணிட்டார். இதெல்லாம் கேட்ட உடனே தான் அவனுக்கு கோபம், எப்படியாவது இவரை கொன்னே பண்ணுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. ரைட்டு, இனிமே இவரை விடவே கூடாது. அது எல்லா கூட்டத்திலையும் ஐயோ ஐயோன்னா என்ன வருது? இல்ல, ஆண்டவருடைய உபதேசம் எனக்கு தேவை என்னன்னா கர்த்தர் பேசணும். நம்ம யாரும் ஒரு வார்த்தை கூட நினைச்சக்கூடாது. இந்த வார்த்தைகளை ஒருவன் கூட்டி போதித்தாலும் குற்றம் உள்ளவன், குறைத்து போதித்தாலும் அப்படித்தானே இருக்கு. வெளிப்படுத்தல 21 அந்தந்த பாஸ்டர் அந்தந்த பாஸ்டர் பிரதர் அக்கா மாரன்னு கூட்டி கூட்டிலாம் பேசிட முடியாது. கூட்டினாலும் அவன் தொலைஞ்சான், குறைச்சாலும் அவன் தொலைஞ்சான். 22:18 இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கேட்கிற யாவரும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது, ஒருவன் இவைகளோட எதையாகிலும் கூட்டினால் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகள் தேவன் அவன் மேல் கூட்டுவார். ஒருவன் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் வசனங்களில் இருந்து எதையாகிலும் எடுத்து போட்டால், ஜீவ புஸ்தகத்தில் இருந்தும் பரிசுத்த நகரத்தில் இருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகள் இருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார். எப்படி இருக்கு பாருங்க, ஃபைனல் முடிய போது, பைபிள் முடிய போது, அந்த லாஸ்ட் மினிட்ல எழுதுற கடைசி வார்த்தை என்னது? ஒன்னையும் கூட்டிடாத, ஒன்னையும் எடுத்து போட்டுறத, எக்ஸ்ட்ராவும் வைக்காத, இருக்கிறத நெஞ்சிடாத, எடுத்தோம் போட்டுறாது. கூட்டின வாத கூடும், குறைத்தாய் உன் பங்கு போயிடும். அப்போ என்ன செஞ்சாகணும்? லேவியனை பார்த்து வெட்டுன்னு சொன்னா வெட்டதான் செய்வான். என்ன செய்வான்? தகப்பனையும் தாயையும் பாராமல் எல்லாத்தையும் வெட்டுனா வெட்டிட்டு வந்து நின்னாங்க, சம்மட்டியாகவும் வரும். அந்த வார்த்தை எப்படி வருதுன்னு தெரியாது, பயங்கரமா வரும், ரொம்ப சாஃப்டா வரும். ஒருத்தனை ஆறுதல் படுத்துற மாதிரி வரும், ஒருத்தனை கண்டிக்கிற மாதிரி வரும், ஒருத்தனுக்கு இருதயம் குத்துற மாதிரி இருக்கும், ஒருத்தனுக்கு ஒரு பெரிய சமாதானம் உண்டாகும். எளியாட்ட கத்தர் பேசும் பொழுது 1 Kings 19 மெல்லிய சத்தத்தில் பேசினார். 12:13 பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று, அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை, அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. அதை எளியா கேட்டபோது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபியின் வாசலில் நின்றான். அப்பொழுது இதோ எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்கிற சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. இங்கே உனக்கு என்ன காரியம், நீ ஏன் இங்கே வந்து கிடக்குற, ஏன் இந்த சபைகள் எல்லாம் அங்கங்க கிடக்குற? ஆண்டவர் மெல்லிய சத்தம் பேசுறாரு பாருங்க, வா வெளியே வா, வெளியே வா அன்ட்டான். ஓரேப்பில் போய் எங்கேயோ ஒரு கெபில போய் சந்து பொந்துல கிடக்குறிய, கிறிஸ்தவனா மாறிட்ட பிறகு எங்கிட்ட ஒரு சந்துக்குள்ள ஏன் கிடக்குற, வா வெளியே. ஒரு மெல்லிய சத்தம், நீ இருக்கிற இடம் சரியில்லை, வா வெளியே. ஒரே கிறிஸ்தவ வாழ்க்கை, ஒரேப்புக்குள்ள வந்துட்டு பிறகு நீ கெபிக்குள்ள போய் நினைச்ச கூடாதே, தங்க கூடாது. எங்கிட்டாவது ஒரு சந்து பொந்துல சபைக்குள்ள சபைக்கட்டு அந்த கட்டு இந்த கட்டுல எங்கிட்டாவது போய் உள்ள மாட்டி கூடாது. நான் ஒரு நாள் அப்ப சின்ன பிரதர் ஒரு பஸ்ல வர்றேன், அவரு ஒரு வேற ஒரு சபை விசுவாசி. அப்ப எனக்கு ரொம்ப சின்ன வயசு, ஒரு 23 இருக்கும். அப்போ அவர் கொஞ்சம் வயசானவர், எங்கதோ சபையில விசுவாசி ஏற்பாரா பாஸ்டர் தெரியல. அவர் பேசிக்கிட்டே வந்தார், எதுக்கு போய் இப்படி சபை கட்டுக்குள்ள போய் மாட்டிட்டு கிடக்குறீங்க, நீங்களா வெளியே வரலாம்ல, சின்ன வயசு தானே, இப்பமே போய் அதுக்குள்ள போய் சிக்கிக்கிட்டு உட்காந்துட்டு வெளியே வாங்க,
ஷைன் பண்ணுங்க அப்படின்னாரு. கரெக்ட் தான், நீங்க சொல்றது கரெக்ட் தான். இதை விட மேலான உபதேசம் எங்கேயா இருந்தா காட்டுங்க. நான் சம்பளத்துக்கு வேலை செய்யல, ஃப்ரீயா தான் நினைச்சுறேன், கத்திரிக்காக தான் செய்யறேன். இதை விட மேலான உபதேசம்னு ஒன்னு காட்டுங்க, நான் வரேன் அப்படின்னு. அதாவது என்ன, இவன் என்னதான் போய் பேசுறதுன்னு போயிட்டார் பஸ்ல. ரெண்டு பேரும் பஸ்ல தான் போயிட்டு இருக்கான். அவர் மெல்ல நம்மளை பல்ஸ் பிடிச்சு பாக்குறாரு. அப்போ நான் சொன்னேன், இதை விட மேலான உபதேசம் இல்லைன்னு எனக்கு கேள்விப்பட்டேன். நானும் அப்படித்தான் படிச்சிருக்கேன், தெரிஞ்சிருக்கேன், அனுபவிச்சுட்டு வரேன். இதை விட மேலான ஒரு உபதேசம் எங்கிட்டாவது நீ காட்டு. நான் ஒன்றும் பாண்டு எழுதி கையில் கொடுத்துட்டு என்ன செய்யல, உள்ள உட்காரல, வாழ தெரியாமலாம் உள்ள இல்லை. நீ எழுதி காட்டு, நீ ஒரு உபதேசத்தை சொல்லு, நான் என்ன செய்யறேன் வர்றேன். எங்க காட்டுவார், அவருக்கு தெரியும்ல. அதனால இயேசுவின் உபதேசம் ஆண்டவர் பேசணும். ஆண்டவர் பேசினா எபிரேயர்ல சொல்லியிருக்கு, கர்த்தருடைய வார்த்தை ஜீவனும் வல்லமை உள்ளது, இருபுறம் கருக்குள்ள பட்டயம். நாலாம் அதிகாரம் 12. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும், இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும், ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களை மூனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும், இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. அது பாருங்க, அது பட்டர் போல் பட்டர் போடுற வேலை எல்லாம் கிடையாது. இந்த பேர் என்ன, நாகமான் வந்தாரு, என்ன சொன்னாரு, அவர் வந்து அந்த குஷ்ரோகம் பட்ட பகுதியை தொட்டு தடவி என்னை குணமாக்குவான் என்று நான் என்ன செய்தேன், எதிர்பார்த்தேன். நீயே குஷ்ரோகி, உன்னை இன்னொருத்தவரை தொடணுமாங்க, உன் மனைவியே தொடமாட்டேங்கிறா, வீட்டில் உள்ளவனே தொடமாட்டேங்கிறான், எல்லாரும் ஓடு ஓடுங்கிறான். நீ உன் வாழ்க்கை இவ்வளவு தரங்கிட்டு போயிருக்கு, இதுல வேற இவனுக்கு ஆசை என்னது? வாசிங்க, ரெண்டு ராஜாக்கள் 5:11. அதற்கு நாகமான் கடுகோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். உனக்குள்ள நினைச்சிருந்தேன்னா நான் என்ன பண்றது? அவர் வந்து நின்று ஒரு ஜபம் பண்ணி தொழுது அவர் என்ன செய்வாரா, கையினால் அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை தொடங்கி விடுவான். நான் அப்படித்தான் நினைச்சுக்கிட்டே கற்பனையிலே வந்தேன். இங்க வந்து அவன் என்ன சொல்லிவிட்டான், ஞானசான் எடுங்கிறான், பரிசுத்தாவி பெறுங்கிறான், என்னெல்லாமோ பண்ணுங்கிறானே, போய் யோர்தான்ல முழுகுங்கிறான், என்ன பண்றதுன்னு யோசிச்சான். ஆண்டவருடைய வார்த்தை வரும்பொழுது அது ஆபரேஷன் தான். அது கணுக்களையும் ஊனையும் உருவ குத்தி பிரிச்சு அப்படியே பிரிச்சு 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 எடுத்துரும். ஆபரேஷன் தேட்டர்ல வந்துட்ட பிறகு அப்பா அண்ணன் தம்பின்லாம் என்ன கிடையாது, விசுவாசி ஊழியக்காரன்லாம் கிடையாது. இருபுறம் கருக்குள்ள பட்டயம். பலிபீடத்துல வந்துட்ட பிறகு ஆபிரகாமுக்கு ஈசாக்கு வந்து மகன் அல்ல, யாரு சொல்லுங்க? பலிபீடத்துல வந்த பின்பு ஆபிரகாமுக்கு ஈசாக்கு யாரு? ஆட்டுக்குட்டி தான், பலி பொருள் தான், அவ்வளவுதான். அதனால அங்க வந்துட்ட பிறகு மகனே மகளே எல்லாம் கிடையாது, அட்டி கத்தி எடுத்துட வேண்டிதான். இல்லனா அப்படி ஈசாக்கு இஸ்மவேல போல மாறிடுவான், வேஸ்ட் ஆயிடும். அதனால கத்தர் பேசணும், அது மெல்லிய சத்தமா இருக்கலாம், இருபுறம் கருக்குள்ள பட்டயமாயும் இருக்கலாம், ஜீவனாய் இருக்கலாம், வல்லமையாய் வரலாம், கண்மலை ஒட்டிங்க சம்மட்டியாய் வரலாம். அவருக்கு தெரியும் யார்கிட்ட எப்படி பேசணும்னு, தெரியும், அழகா பேசுவார். அந்த ஆத்மா அவனுடைய நிலவரத்தை கிளியரா பார்த்துட்டு டப் பட்டு 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 பட்டுன்னு வரும், அவன் கேட்ச் பண்ணிட்டே வருவான் அந்த வார்த்தை. ஜெபம் பண்ணுமா எல்லாரும், ஜெபம் பண்ணலாமா? கத்தர் பேச முடியாது, கர்த்தருடைய சத்தம் நாசரேத்துல துணிக்க முடியாது. திரளான தண்ணீர்கள் மேல் கர்த்தருடைய சத்தம் துணிக்கிறது, திரளான ஜனங்கள் மேல நாசரேத்துல கர்த்தருடைய சத்தம் துணிக்க முடியாது. ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தருடைய சத்தம் தேசத்துல துணிக்கணுமே. மைக் சிஸ்டம், லைட் சிஸ்டம், சவுண்ட் சிஸ்டம், எல்லாமே எல்லா சிஸ்டங்களும் நல்ல விதத்தில் இயங்கணும். போன கூட்டத்தில் டக்குன்னு நினைஞ்சிருச்சு, ஒரு நாள் ஒரு குழப்பம் விடாச்சு, அப்படி இருக்கக்கூடாது. ஒரு சின்ன தடைகள் கூட இருக்கக்கூடாது.
ஃபுல்லா எந்த தடையும் இல்லை. கிளைமேட்ல எந்த தடையும் இருக்கக்கூடாது, மைக் சிஸ்டத்தில் தடை இருக்கக்கூடாது, லைட்டில் அரேஞ்ச்மெண்ட்ஸில் ஒரு சின்ன ஃபால்ட்டு கூட வரக்கூடாது. அங்கங்கே ஓடிக்கிட்டு அதை பண்ணிக்கிட்டு இதை பண்ணிக்கிட்டு ஜென்ரேட்டர் ஃபால்ட்டு அது ஃபால்ட்டு இது ஃபால்ட்டு ஒன்றும் இருக்கக்கூடாது. எல்லாம் ஒழுங்கும் கிரமமாக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும். எல்லாம் அந்தந்த நேரத்தில் அந்தந்த காரியங்கள் எல்லாம் நடக்கணும். ஜனங்கள் சுவிசேஷத்தை கேட்கறதுக்கு ஒரு தடை கூட என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ஆண்டவர் வந்து அன்னைக்கு இந்த மைக் செட்லாம் கிடையாது, அவர் பிரசங்கம் பண்ணும்போது எவ்வளோ கேட்டாங்க, ஒரு ட்ரிப் 5000, ஒரு ட்ரிப் 7000. அப்ப பாருங்க அவ்வளவு வெறுக்கும் சத்தமா நெஞ்சிருக்காரு, பிரசங்கம் பண்ணிருக்காரு. அப்ப எப்படி இருந்திருக்கும் அந்த பிரசங்கம், எவ்வளவு கத்திருக்கணும்னு யோசிச்சு பாருங்க. என் பிள்ளைகளே எப்படி சொல்லியிருந்தா, அவன் எல்லாரும் இயேசுவை கேட்கல, அவன் அங்க உள்ளவெல்லாம் பயங்கர திருக்குதான் பிடிச்சாங்க, கேட்கலன்னு இருப்பான். அதனால அவர் எப்படி பேசினாரு, ஜீவனை கொடுத்துதான் பேசினார். 7000 பேர் கேட்கணும், எப்படி இருக்கும் பாருங்க. அவர் ஜெபம் பண்ணாலும் சும்மா ஜெபிக்கல, எப்படி ஜெபிச்சாரு, பலத்த சத்தத்தோடும். எப்படியே 5:7 அவர் ஜெபம் வந்து அதான் உரத்த, அது அதே மாதிரி உயிரை ஜீவனை கொடுக்கும்போது எப்படி என்ன சொன்னாரு, உரத்த சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தில் நின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி, பலத்த சத்தம் கெத்செமனே தோட்டமே அலறிச்சு, அந்த கத்துன கத்துல ரத்தமெல்லாம் எங்க வந்துருச்சு, வேர்வையா வெளியே வந்துச்சு, நீர்கால்கள். நமக்கு ஃபேன் இல்லட்டா கொஞ்சம் நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணோம், ஜபிச்சோம், ஆவியில் நினைஞ்சோன்னா வேர்த்துறது இல்லையா. இதே மாதிரி இந்த வேர்வைக்கு பதில் எது வந்துச்சு, ரத்தம் வந்துச்சு. அப்ப என்ன மாதிரி அவர் கத்திருப்பார்னு யோசிச்சு. அதே மாதிரி பிரசங்கம் 7000 பேருக்கு பண்றதுன்னா சாதாரண இல்ல. இந்த டீச்சர்ஸ கேளுங்க, இந்த 30 பிள்ளைகளை வச்சுட்டு கத்திட்டு ஐயோ என் உயிரேக போயிருச்சுமாங்க, வீட்டுல வந்து பகலெல்லாம் நான் கத்திட்டு வரேன் நாய் மாதிரிமாங்க. ஏன்னா அங்க கத்தி என்ன செய்யணும், ஒண்ணு இவங்க என்ன கத்து கத்துனாலும் அவன் சட்டம் பண்ண மாட்டான், அவன் அங்க விளையாண்டுட்டு இருப்பான், பந்து விளையாண்டுட்டு இருப்பான், உள்ளே பந்து விளையாண்டுட்டு இருப்பான். இப்போ இப்ப நம்ம கத்து கத்துன்னு கத்துறோம், இந்த பாத்ரூம் போற கேஸ் போயிட்டே தான் இருக்காங்க, என்னச்சு அது பாட்டு போயிட்டே இருக்கு. அவங்களுக்கு இது முக்கியம் இல்லை, இப்போ பிரசங்கம் அவங்களுக்கு என்ன இல்லை. சுகர் பார்ட்டிகளை நான் குறை சொல்லணும்னு நினைச்சிடக்கூடாது, வயசானவங்க எல்லாம் குறை சொல்லணும்னு நினைச்சிடக்கூடாது, வயசாய நல்லா இருக்கிறவங்களே அது பாட்டு. நம்ம எல்லாரும் கத்தாவே ஜனங்களை கொண்டு வர முடியாது, ஜோம் பண்ணுவோம், இவன் பாத்ரூம் போறான், இவன் என்ன விசுவாசி, ஒரு மணி நேரம் கண்ட்ரோல் பண்ணி உட்கார முடியலையா. சுகர் பிரச்சனை இல்லை, உட்காரனா உட்காரணும், பிள்ளைய உட்காரனா உட்காரு, பிள்ளை உட்காரணும். உனக்கு 5 அது வளையல, திருப்பி 50 என்னத்தை வளையும், 15 துரத்தி விட்டுருவான் உன் வீட்டை விட்டு, ஓடு ஓடு ஓடு, 20 நீ ரோட்டுக்கு வந்துட வேண்டியதான், கரெக்டா இருக்கணும். உபதேசம் நமக்கு இந்த நாட்கள்ல சரியான ஒரு இது வேணும். வாசிங்க இந்த வசனம், பலத்த சத்தத்தோடு அதே அப்படி ஜெபிச்சதுனாலதான் அப்படி பிரசங்கம் பண்ணார். அப்ப பிரசங்கம் பண்ணும்போது அவருக்கு என்ன வந்துச்சு, ஜீவனே கொடுத்தார். அவ்வளவு சத்தம் போட்டு கத்துன கத்துல 7000 பேர். அதனாலதான் அவர் பிரயாணத்தில் இழைப்படைந்தவராய் இருந்தார். அப்படியே இவ்வளவு கத்து கத்தின்னு பிரசங்கம் பண்ணி அது முடிஞ்சிட்டு அற்புதங்களை செஞ்சு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அவங்களை என்ன செஞ்சாரு, வழியில சோர்ந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி நினைஞ்சாரு. அனுப்பினா நம்ம வந்து சும்மா சோறு போடல, விசுவாசி வரான் ஒரு அவிசுவாசி வர்றான்னு சொன்னா நம்ம வந்து சோறு போட்டு ஜனங்களை பிடிக்கிறதில்ல. இயேசுனுடைய பாலிசி அதுதான், நீங்க 9 கூட்ட முடியறோம் ரைட்டு ஆமேன் போயிட்டு வாங்க அப்படின்னா அவன் ஒவ்வொரு போகணும். என்னதான் அவங்க வண்டி பிடிச்சு வந்தாலும் எத்தனை மணிக்கு போய் சேருவான், 11 ஆயிருமா போயிடுவான். இனி அங்கே போயிட்டு அங்கிருந்து அவன் ஜெட்டிக்குளம் போகணும், எங்கேயாவது ஒரு கூப்பத்துக்கு போகணும், வீடு போய் சேரும்போதே 12 எப்படி சாப்பிடுவான். அதுக்கு தான் ஒரு குடும்ப பொறுப்பு மாதிரி நம்ம எல்லாம் ஒரே குடும்பம். அதனால முடிஞ்ச உடனே என்ன செய்யறோம், ஒரு சாப்பாடு. ஜனத்தை பாக்கெட் பண்றதுக்கெல்லாம் இல்ல, அதுக்காக இல்லை. ஏசு கிறிஸ்து செஞ்சதுதான் அதான். நம்ம கன்வென்ஷன்ல கூட ஒரு சிலர் சொன்னாங்க, ஏ அப்பா 70,000 பேருக்கு சோத்த பொங்கி போடணுமா, ஆமீன் போட்டு விடுங்க போயிடுவாங்க அப்படி சொல்ற, நீ நைட் சாப்பிடாம நீ போயிடுவியா, இல்ல சும்மா இருந்துக்குவியா,
இயேசு செஞ்சார். வழியில் ஜனங்கள் சோர்ந்து போவார்களே. அவன் வீட்டில் போய் இனிமேல் சோத்த பொங்கி அவன் சாப்பிட்டானா, காலைல 3 மணிக்கு தான் சோறு பொங்கி சாப்பிடுவான். 12 மணிக்கு தான் வீட்டுக்கு போறான், உண்மைதானே? அப்படி அவனுக்கு அல்ல. நம்ம ஜனம், நம்முடைய ஊழியம், நம்முடைய ஜனங்கள் வழியில சோர்ந்து போகுது. அதுதான் நம்முடைய இது. அதனால கர்த்தர் அந்த நாட்களில் பேசுகிற அவருடைய சத்தம் துணிக்க பண்ணும்போது அது அந்த ஊழியத்தை செய்யறவங்களுக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம். நான் சொல்ல வந்தது என்னன்னா, ஒவ்வொரு ஊழியத்திலையும் பங்கெடுக்கிறவங்களுக்கு கர்த்தர் என்ன செய்யணும், கிருபை கொடுக்கணும். ஒவ்வொரு ஊழியத்திலையும் கஷ்டம் இருக்கு. லைட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா செத்தான் அந்த எலக்ட்ரிக்கல் இன்சார்ஜ். மைக்கு கிரச்சுன்னா அங்க உட்கார்ந்துருக்கோம், அப்படி பஸ்பம் ஆயிடுவோம். எல்லாரும் எல்லாருக்கும் யார் மேலதான் வரும் டென்ஷன், அங்கதான் வரும். அப்போ ஒவ்வொரு ஊழியத்திலையும் அவங்கவுங்க தன்னை ஈடுபடுத்தி ஜீவன் என்ன செய்யணும், பெரிய பெருமைக்காக சொல்லல. எத்தனையோ பிரசங்கங்கள் பண்ணி வீட்டில் ரூம்ல போய் அப்படி காரி துப்புனா என்ன வரும், ரத்தம் தான் வரும். அதெல்லாம் சகஜம். அப்படியே குடல் கிடல்லாம் கத்துற கத்துக்கு வின் 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 இழுக்கும். நீங்க சொல்லிடுவீங்க ரொம்ப சிம்பிளா, நல்லா பிரசங்கம் பண்ணாரு சின்ன பாச, நல்லா பண்ணாரு, நல்லா தான் பண்ணாரு, அவர் தான் நல்லா இல்ல. நம்ம வந்து என்ன செய்யறோம், உயிர் என்ன செய்யணும். அதனால இன்டர்பிரேஷன், ஒரு தப்பு விட்டா என்ன தப்பு தப்பா பேசுறேன்னு நம்ம சொல்லிடுவோம். நீ ஒண்ணி எழுப்பி விட்டா மயக்க அடிச்சு பொத்துன்னு விழுந்துருவ, அப்படிதானே? நம்ம வந்து கரெக்ட் பண்றதுல எல்லாருமே டாக்டர்ஸ் தான், ஸ்காலர் தான். ஆனா நம்மளை எழுப்பி விட்டா ஒண்ணுமே என்ன செய்யாதே. கத்தருக்கு ஸ்தோத்திரம்னா இவனுக்கு அப்படின்னா என்னங்கிறான், அப்படியே திகச்சு தட்ட 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 தட்டன்னு இந்த கைகாலெல்லாம் உதறி. ஆனா சின்ன தப்புனா இங்கிருந்து சொல்லுவாங்க, அது 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 சரி ரைட் ஓகே நீ உட்காரு நீ வாண்ணா, அடுத்த நாள் கோயிலுக்கே என்ன செய்ய மாட்டான். காலேஜ் லெக்சரர்ஸ் எல்லாம் என்ட இருந்திருக்காங்க, எழுப்புவேன்னு சொன்னதுனால நான் கூட்டத்துக்கே வராம ஓடிடுவேன் அப்படின்வாங்க. உண்மையா? முடியாது. அந்தந்த ஊழியம் அந்தந்த நேரங்களில் செய்யறதுக்கு அவங்கவுங்களுக்கு என்ன வேணும், கிருபை வேணும். இயேசு 7000 பேருக்கு பிரசங்கம் பண்ணார், அவருக்கு அந்த கிருபை கத்தர் என்ன செஞ்சாரு, கொடுத்தார். பேதுரு பிரசங்கம் பண்ணான், 11 பேர் அவங்க கூட அமைதியாக நினைஞ்சாங்க, ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே நின்னாங்க. அதனால தான் கத்தர் அன்னைக்கு அநேகரை என்ன செஞ்சாரு, சந்தித்தார். 11 பேரும் சரிசாம நின்றுகிட்டு இருந்தான். வாசிங்க, நான் பேசுறேன் நீ என்ன பேசுனது சரியில்லை அப்படின்னு நான் சொன்னா டக்குனே. அப்போ சிலர் அப்பொழுது பேதுரு 11 பேரோடும் கூட நின்று, 11 பேரோடும் கூட 11 பேர் நிக்கிறான். யார் மட்டும்தான் பிரசங்கம், பேதுரு மட்டும்தான் பிரசங்கம். அருமையான ஒரு ஷார்ட் மெசேஜ் அச்சா பாருங்க, ஒரே நாள்ல அவ்வளவுடைய இருதயம் உடஞ்சி நொறுங்கி ஒப்பு கொடுத்துட்டாங்க. அதனால ஒவ்வொரு ஊழியம் செய்யறவங்களுக்கும் கத்திருக்கிறோம். இன்டர்பிரேஷன் ரொம்ப முக்கியமானதுங்க. ஏன்னா நம்ம ஒரு வியூல பேசுவோம், அவங்க ஒரு வியூல சொல்லிட்டாங்கன்னா போச்சு. அதுக்கு ஒரு அபிஷேகம் இருக்கு, பாட்டு பாடுறதுக்கு ஒரு அபிஷேகம் இருக்கு, மியூசிக் போடுறதுக்கு ஒரு அபிஷேகம் இருக்கு. நான் சொல்றது சும்மா சொல்லல, மியூசிக் வந்து கரெக்டா அபிஷேகத்துல நீங்க அடிச்சீங்கன்னா பிசாசுலாம் ஓடும். தாவீது சுரமண்டலம் வாசித்தான் சவுலுக்குள்ளது பாட்டு ஊழியம் லைட் எல்லாமே அப்படி சிஸ்டமேட்டிக்கா இருக்கணும். ஜெபம் பண்ணுமா? அதே மாதிரி வந்து விசுவாசியம் ஜெபத்தோட நிக்கணும். சோத்திரம் 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 பிரசங்கமும் கேட்கணும், வரஜனங்களையும் பார்க்கணும், ரிசீவ் பண்ணணும். அழகாக நீங்க அந்தந்த சும்மா நிக்க கூடாது. 11 பேரும் சும்மா நிக்கல, ஜெபிச்சுக்கிட்டேனா. டிஜிஎஸ் தினகரனுடைய அந்த குரூப் அமைப்பை நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு குரூப் பிரேயர் டீம் வச்சு இப்போ ஸ்டேஜுக்கு பின்னால் நினைச்சாங்க, பிரேயர் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. அதுதான் பிக்கப். இந்த ஜெரி ஓடல்னு ஒருத்தர் ஃபாரின்ல இருந்து வந்து பயங்கரமா பிசாசு ஒருத்தம், கிருஷ்ணகிரியில் நான் இருக்கு, நான் தர்மபுரியில் இருக்கும்போது அவன் கிருஷ்ணகிரியில் ஒரு மீட்டிங் நடத்தினேன்.
நான் கிருஷ்ணகிரியில் அப்போ சின்ன கூட்டம், வீட்டில் போய் கூட்டம் கூட்டம் நடத்திட்டு வருவேன். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பஸ் இசெல்லாம் பயங்கர ரஷ். 20 நிமிஷம் தான் பேசுகிறான் காஸ்பல். ஏசு யாரு, அவருடைய வல்லமை என்ன, அவரை நீ விசுவாசித்தா உனக்கு என்ன நடக்கும் அப்படின்ட்டு ஒரு 20 நிமிஷத்தில் பேசுகிறான், அவ்வளோதான். அடுத்து அந்த ஸ்டேஜில் நிற்கிற எல்லாரும் அவன் மனைவி கையை பிடிச்சிக்கிறான், எல்லாம் கை பிடிச்சி ஒரே ஜபம். 5 நிமிஷம் ஜெபிச்சுட்டு நான் இப்ப கமாண்ட் பண்றேன் அப்படிங்கிறான். கமாண்ட் பண்ணா போதும், பஸ்ல விசில இருக்கிறவன் இறங்கி ஆவி பிடிச்சவன்லாம் ஆள் மேல ஏறி விழுந்து ஓடி வரான் எங்க ஸ்டேஜுக்கு. என்ன ப்ரேயர் பார்த்தீங்களா, சப்போர்ட். அதுக்குதான் நான் முதலே சொன்னேன், நம்ம ஆள் 6 மணிக்கு கூட்டினா 7:30க்கு வந்துட்டு 9 மணிக்கு போனானா இவனுடைய சப்போர்ட் என்ன சப்போர்ட் எனக்கு இருக்கும், காலை ஒடிச்சு விட்ட மாதிரி இருக்கும் எங்க. அப்படிதானே, கரெக்ட் தானே? இந்த பைபிள்ல நீதிமொழியில் ஒரு வசனம் இருக்கு, மொழி புரண்ட காலுக்கு சமானமா, ஆபத்து காலத்துல உதவாத சகோதரனா. எனக்கு அந்த வசனம் கரெக்டா தெரியல, கொஞ்சம் பைபிள் தெரிஞ்சவங்க சொல்லுங்க பாபம். மொழி புரண்ட கால்னா காலில் கீழே உள்ளது புரண்டு போச்சுன்னா என்ன ஆகும், 25:19. ஆபத்து காலத்தில் துரோகி நம்புவது உடைந்த பல்லுக்கும் மொழி புரண்ட காலுக்கும் சமானம். துரோகி இல்ல, விசுவாசி. ஆபத்து காலத்தில் விசுவாசியை நம்புவது உடைந்த பல்லுக்கும் மொழி புரண்ட காலுக்கும் சமானம். இவனை பார்த்துட்டே வரவே மாட்டான், நீ கூட்டத்துக்கு வர மாட்டான். இவனுக்கு ஒரு ஊழியம் கொடுத்தா இன்னைக்கு எங்கேயும் வர்றதில்லை, திசையிலே வர்றதில்லை. உடைந்த பல்லுக்கும் மொழி புரண்ட காலுக்கும் அப்படி இருக்கக்கூடாது விசுவாசிகள்லாம். ஆபத்தில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான். இந்த சபையில வந்து உன்னை ஞானஸ்தானத்தில் பிறக்க வச்சதுக்கு காரணமே இந்த சபையினுடைய தேவைகளில் உதவி நிற்க முடியாதுதான். ஜெபம் பண்ணும் அந்தந்த ஊழியத்தை செய்கிறவங்களுக்கு, நடத்துறவங்களுக்கு, பாட்டு பாடுறவங்களுக்கு, ஜபிக்கிறவங்களுக்கு, மியூசிக் போடுறவங்களுக்கு, வசனம் வாசிக்கிறவங்களுக்கு, இன்டர்பிரேஷன் பண்றவங்களுக்கு, எல்லாருக்கும் அது ஒரு கிருபை. இன்டர்பிரேஷன்லாம் அப்படி அந்த அபிஷேகத்தில் நின்னா அப்படியே டைரக்டா கிளியரா இருக்கும், கிளியரா போயிட்டே இருக்கும். ஆவியானவர் பேசிட்டே இருப்பார், அவர் என்ன வியூல பேசணும்னு நினைக்கிறாரோ அது அப்படியே கரெக்டா கிளியரா என்ன செய்யும், மாறி 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 போயிட்டே இருக்கும். கத்திர ஒவ்வொரு ஊழியம் செய்கிறவர்களுக்கும் இந்த 6 நாள் கூட்டங்கள்ல எல்லா ஊழியம் செய்கிறவர்களுக்கும், சின்ன ஊழியமோ பெரிய ஊழியமோ, பாய் போடுற ஊழியம் கூட ஒரு கத்தருடைய வேலைதான். எல்லாருக்கும் கத்தர் கிருப கொடுத்து உபயோகப்படுத்த முடியாது. ஜோம் பண்ணுவோம். கூட்டங்களிலும் ஒவ்வொரு ஊழியத்தில் பங்கெடுக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஸ்தேவான் அப்போஸ்தலர் 9 போனும் இல்லையா, 9:10 அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமல் போயிற்று. கூடாமல் போயிற்று, அவன் பேச ஆரம்பிச்சான். ஸ்தேவன் தான் பேசுறான். அதுக்கு முந்தின வசனத்துல ஆசியா தேசத்தார் என்ன லிபர்த்தினர், சிரேனே பட்டணத்தார், அலெக்சாந்திரியா பட்டணத்தார், சிலிசியா பட்டணத்தார், ஆசியா தேசத்தார் சிலர் எழும்பி ஸ்தேவானுடைய என்ன செஞ்சாங்க, தர்க்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது எப்படி, அது எப்படின்னு ரொம்ப வேகமாக எல்லாரும் தர்க்கம் பண்ண ஆரம்பித்த உடனே போராட்டம் கூடிடுச்சு. ஆனால் அவன் பேச ஆரம்பித்தான், அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எழுத்து நிற்க அவர்களால் கூடாமல் போயிட்டு ஒன்றும் பேச முடியல. அந்த அளவு அவனுடைய வார்த்தைகளில் ஜீவன் இருந்தது. அதனால தான் நான் சொல்கிறேன்னா நம்ம பேசுறதல்ல, நம்ம என்னத்தையோ பேசிக்கிட்டு 6 நாள் மீட்டிங் போட்டு பேசிட்டு சட்டசபையில் பேசுன மாதிரி பேசிட்டாலே கூடாது. யார் பேசணும், அவர் வந்து விளக்கம் கொடுக்கணும். அவர் விளக்கம் கொடுத்தா என்ன க்வெஸ்சன் கேட்டார், ஒரு இடத்துல வந்து அவரை க்வெஸ்சன் கேட்க வந்தாங்க, உடனே அவர் அடுத்த க்வெஸ்சன் கேட்டார், அதோட அது ஆஃப். இவங்க ஒரு க்வெஸ்சன் கேட்கறதுக்கு வந்து அவர் ஒரு க்வெஸ்சனை கேட்டு அவங்களை நெஞ்சிட்டாரு, திருப்பி விட்டார். அதுதான் கரெக்டு. அடுத்து நம்முடைய வார்த்தைகள் வந்து நம்முடைய வார்த்தைகளாக இருக்கக்கூடாது. அது எங்கேருந்து வரணும்,
பரத்துல இருந்து வரணும். நான் என்னது நம்ம நானோ யாரோ யாரோ ஒரு வார்த்தை என்னத்தையோ உன்னை பேசிட்டு இருந்துச்சு இதான் கரெக்ட்னு சொல்லிட்டு போக கூடாது. தெய்வம் பேசுது. அப்போ கரெக்டா விளக்கம் பளிச்சுன்னு இருக்கு. இந்த சப்ஜெக்ட்ல எல்லாருக்கும் குழப்பங்கள் இருக்கு. மற்ற சபைக்காரங்க நமக்கு நம்ம ஆளுங்களுக்கு யாருக்கும் குழப்பம் கிடையாது. மற்றவங்களுக்கு கொஸ்டின் அது இதுதானா இவங்க தானா இப்படித்தானா அப்படிலாம் கேட்பாங்க. கத்தர் அவங்களோட நம்ம பேசுறதை விட யார் பேசுறாங்க நல்லா இருக்கும்? தெய்வம் பேசினாங்க. ஒரு அம்மா சென்னையில மனோரஞ்சிதம்னு இருந்தாங்க, திருவொத்தூர் ஏரியால. அவங்க வந்து சகோதரிகள் ஜெபம் நடத்துவாங்க தங்களுடைய வீட்டில். சரியான கூட்டம் வரும், பிசாஸ் துரத்துவாங்க. ஹிந்துஸ்தான் பைபிள் காலேஜில் அவங்களுக்கு லெக்சரர் லெக்சர் கொடுப்பாங்க, கெஸ்ட் லெக்சரா, சம்பளம் உண்டு. டெய்லி ஒரு ஒரு மணி நேரம் பைபிள் கிளாஸ் எடுப்பாங்க ஒரு சப்ஜெக்ட். அவங்க நல்ல அவங்களுக்கு குடும்பம் உண்டு, எல்லாம் உண்டு. ஒரு செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை அவங்க வீட்டில் ஒரு ப்ரேயர். அப்போ இப்படி இப்படி நடத்துகிறாங்க, பைபிள் காலேஜ்லலாம் லெக்சராக இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஒரு பாஸ்டர் போய் அவங்க வீட்டில் போய் பேச போனார். நம்ம பாஸ்டர் அவங்க சொல்லிட்டாங்க, வெளியே போங்க, வரக்கூடாது உள்ளே, இது வந்து சகோதரிகள் ஜபம் நடத்திக்கிட்டு இருக்கோம், அவங்களுக்கு தெரில, கொஞ்சம் கூட மூளை இல்லை, போயிட்டு வான்னு சொல்லிட்டாங்க. நாங்கள்லாம் அவங்க வரமாட்டோம், நாங்கள் எங்களுக்கு சபை இருக்குது, ஊழியம் இருக்குது, போன்னு சொல்லிட்டாங்க, வந்துட்டார். ஆனால் கொஞ்ச நாள் கழித்து ஆண்டவர் ஒரு நாள் பேசினார். ஏய், கொஞ்ச நாள் கழித்து ஆண்டவர் பேசினாராம் அவங்களோட. எபேசியர் 2:19-20-21 பேசினார். அப்போஸ்தலர் தீர்க்க தரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் அப்போஸ்தலர் தீர்க்க தரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். இந்த வசனம் ஒரு நாள் அவங்களுக்கு ஜபத்தில் இருக்கும் பொழுது கிடைச்சு. அந்த வசனம் கிடைச்சு, அப்போஸ்தலர் தீர்க்க தரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். அப்போ அப்போஸ்தலர் தீர்க்க தரிசிகள் என்பதே அஸ்திபாரம் அவங்களுக்கு குழம்பிட்டாங்க. அப்போ நான் அஸ்திபாரத்தில் இல்லையா அப்படின்னு பேசினார். நீ தனியாக இருக்கிற, நீ செல்ஃப் இண்டிபெண்டாக இருக்கிற, அப்போது உனக்கு அஸ்திபாரம் இல்லை. அப்போ நான் எங்கே போகிறது? அப்போ தான் என்ன துரத்தி விட்டாங்களே இந்த பாஸ்டரை, கத்திர போ அங்கே போ, அதுதான் என்னதே அஸ்திபாரம். திருப்பி வந்து நம்ம சபையில் சேர்ந்தாங்க. ஆனாலும் அவங்களுக்கு ஒரு கொஸ்டின், அப்போ நான் இனிமேல் சிபிஎம்குள்ளே வந்துட்டேன், நான் ஊழியம் செய்ய முடியாதா, ஊழியம் செய்யக்கூடாதா, சகோதரி ஜெபம் நடத்தக்கூடாதா, கெஸ்ட் அந்த இந்துஸ்தான் பைபிள் காலேஜில் போய் நான் பிரசங்கம் பண்ணக்கூடாதா, வெளியே என்னை கூப்பிட்ற இடத்துக்கு போகக்கூடாதா அப்படின்னு ஒரு கொஸ்டின். உடனே அப்போ உள்ள பாஸ்டர் என்ன பண்ணிட்டாரு, அவங்களை கொண்டு போய் பாஸ்டர் ஏனஸ்ட்ட விட்டார். பாஸ்டர் ஏனஸ்ட் சொன்னார், அப்படிலாம் இல்லை, நீங்கள் பைபிள் காலேஜில் பிரசங்கம் பண்ணு, அது உன் வேலை, உனக்கு எங்கெல்லாம் சுவிசேஷம் சொல்ல முடியுமோ சொல்லு, செஞ்சுக்கோ. அடுத்து நீ உன் வீட்டில் சகோதரி ஜெபம் என்ன செய், நடத்து. ஆனா ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸ் நீ எங்க இருக்கணும், அஸ்திபாரத்தில் நிக்கணும். உனக்கு உனக்கு கொடுக்கப்பட்ட கிருபையில நீ ஊழியம் செய், இடை நாட்கள் எல்லாம் ஊழியம் வச்சுக்கோ, 5 நாள் 6 நாள் நினைச்சிக்க. ஆனா எங்க இருக்கணும், சபை கூடுதலை விடக்கூடாது. ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, எங்கேயும் ராபோஜனம் எடுக்கக்கூடாது, ராபோஜனம் கொடுக்கக்கூடாது. எங்கன்னா எடுக்கணும், அஸ்திபாரத்தில் மட்டும் எடுக்கணும். இந்த ரெண்டு நாளும் செய்ய முடியுமான் கட்டாயம் சரி. அவங்க பயங்கரமா திருக்கிருஷ்ணு சொல்லுவாங்க, ஆனா சண்டே சர்வீஸ்ல வந்து நம்ம சபையில் அமைதியா மகன் பிள்ளைங்க பேர பிள்ளைங்க எல்லாரையும் கூட்டிட்டு எல்லா கூட்டத்திலும் வந்து உட்காருவாங்க. நல்லா ஆவியில் நிரம்புவாங்க. எனக்காவது ஆவியானது ரொம்ப தீவிரமா பேசினாருன்னா திருக்கிருஷ்ணு சொல்லுவாங்க. மற்றபடி அமைதியா இருந்து சர்வீஸ்ல இருந்து அவங்க பிள்ளைகளுக்கெல்லாம் நம்ம சபையில தான் கல்யாணம் ஆச்சு. கத்திர அவங்கள்ட்ட பேசினார். அப்போ அந்த பேசின உடனே அந்த மாம்சீக அறிவு போய் தெய்வீக அறிவு நெஞ்சிருச்சே. அதுக்குதான் சொல்றேன், இதை குறித்து ஒரு விளக்கம் விளக்கம் தெய்வம் தான் என்ன செய்யணும் அவங்களுக்கு கொடுக்கணும். அதனால குழப்பத்தோடு சத்தியத்தில் தவறான விளக்கங்களோடு உபதேச குழப்பங்களோடு வருகிறவர்களோடு கத்த தெளிவாய் இடைபெட முடியாது. அவங்களுடைய குழப்பம் நீங்கணும் சுவாமி. வசனத்தில் உள்ள தவறான விளக்கங்கள் ஆண்டவரே நீங்கணும் கத்தா, அதுக்கு நீர்தான் பேசணும் கத்தா, நீர்தான் ஒரு சரியான விளக்கம் கொடுக்கணும் கத்தா. அல்லேலூயா.
எந்த சபையில உள்ள போதகர்களோ ஜனங்களோ எங்களுடைய சபையில் உள்ள ஜனங்களோ யாருக்கெல்லாம் இந்த வசனங்கள் உபதேசங்கள்ல குழப்பங்கள் இருக்கிறதோ சந்தேகங்கள் இருக்கிறதோ கர்த்தர் அவர்களுக்கெல்லாம் பேர் பெறாய் நிவர்த்தி செய்து கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஆமென். கர்த்தர் விஜய முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய ஜனங்கள் எல்லாம் வரணும், அவங்களுக்கு டைம் கிடைக்கணும். தூரத்துல இருந்து வருவாங்க, சமீபத்துல இருந்து வருவாங்க. நம்முடைய ஊழியக்காரங்க எல்லாரும் வரணும். நம்முடைய விசுவாசிகள் 20 சபையிலிருந்து வரணும். அவருடைய பிரயாணங்கள்ல கூட இருக்கணும். போக்கு இன்னைக்கு வந்து பிரயாணங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின். அதனால போக்குல வரத்திலும் கர்த்தருடைய கரம் நம்முடைய ஜனங்களோட என்ன செய்யணும் இருக்கணும். அவங்க யாரா இருந்தாலும் சரி, நம்முடைய ஜனமா இருந்தாலும் புதிய ஜனமா இருந்தாலும் சரி, நம்முடைய ஜனங்களையும் நம்முடைய ஊழியர்களையும் தூரத்திலிருந்து டெய்லி வந்துட்டு போறது ரொம்ப கஷ்டம். டெய்லி வந்துட்டு போனா அவங்க இப்போ ஊபரிலிருந்து வந்துட்டு போறாங்கன்னா டெய்லி அவன் 150 ரூபா செலவழிச்சுதான் ஆகணும் ஒரு ஆளுக்கு வர்றாங்க. ஆனால் நம்முடைய ஜனங்கள் ஜாத்தியத்தின் மேல உள்ள தாகத்துல என்ன செய்யறாங்க, நீதியின் மேல் பசி தாகத்துல வர்றாங்க. அதனால ஜனங்கள் வரும்பொழுதும் போகும்பொழுதும் கர்த்தருடைய கரம் கூட இருந்து நம்முடைய ஜனங்களை கர்த்தர் யாரா இருந்தாலும் கர்த்தர் அவர்களை பாதுகாக்க முடியாது. ஜெபம் பண்ணுவோம். ஆறு நாளும் வந்து போகும்பொழுது பிரயாணங்கள்ல கர்த்தருடைய காவல் இருக்க முடியாது ஜெபிக்கிறோம். வருகிறவர்களை குணமாக்கும், சாசின் கட்டுகள் விடுவியும், சாசின் கிரியைகளை அழித்து போடும். பிரச்சனை, பாரம், கவலை, துக்கம், யாகுலம், வேதனை, சஞ்சலம், தவிப்பு எல்லாம் ஓடி போகட்டும். ஜனங்களுடைய வேதனைகளை மாற்றுங்க சாவே, கண்ணீரை மாற்றுமாண்டவரே. எப்பேற்பட்ட வியாதி அசரா இருந்தாலும் குணமாக்குமாண்டவரே. உம்முடைய தழும்புகளால குணமாக்கும், சிலுவை ரத்தத்தினால குணமாக்கும், உம்முடைய காயங்களினால் குணமாக்கும், உம்முடைய வார்த்தையினால் குணமாக்கும், உம்முடைய வல்லமையினால் குணமாக்கும், உம்முடைய இரக்கத்தினால் குணமாக்கும். ஆண்டவரே உம்முடைய வசனத்தை அனுப்பி குணமாக்கும், அபிஷேகத்தினால் குணமாக்கும். தெய்வம் கத்தாவே எழுந்திருந்தும் ஐயா, எல்லா பிசாசின் கீழே அழிக்கப்பட்டு போகட்டும், குடும்பங்கள் மீட்கப்படட்டும், குடும்பங்களுடைய வேதனைகள் மாறட்டும், குடும்பங்களுடைய தவிப்புகள் மாறட்டும், சாபங்கள் மாறட்டும். உம்முடைய வல்லமை விளங்கட்டும் ஐயா, ஆறு நாளும் 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 நீர் எழுந்தருளும் ஐயா, ஆறு நாள் அற்புதங்களை செய்யும் ஐயா, ஆறு நாள் அதிசயங்களை நிகழ்த்தும் ஐயா, ஆறு நாள் அடையாளங்களை காண்பியும் ஆண்டவரே, ஆறு நாள் உம்முடைய வல்லமை விளங்கட்டும் ஐயா. ஒவ்வொருவரோடு இடைபடும் ஒரு பக்கர் அணி நிகரே விஸ்தரா திரா அணியா.